தட்டில் சுவரை போடாதீங்க, தட்டில் முதல்ல காயை தான் போடணும். காயை போட்டு இந்த ஹோட்டல்லாம் போனால் சின்ன கட்டோரியில் காயாக வைப்பாங்க இல்லையா, அதில் சோறை வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். இல்லைன்னா அந்த சோறை அதில் மட்டும் கொஞ்சம் கூட ரசமும் காயை விட்டுக்கலாம். இவ்வளோ தான் சோறு சாப்பிடணும், மீதி எல்லாம் காய் தான் இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் சாம்பார் ஊற்றி சாப்பிடலன்னா செத்தே போயிடுவோம் சார், நீங்கள் பாட்டி இப்படி சொல்கிறீங்கன்னா சாப்பிட்லாம். நீங்கள் இதே பீன்ஸ் பொரியலை சாம்பாரை ஊட்டி பிசைஞ்சு உருட்டி சோறாக நினச்சி சாப்பிட்ருக்கேன், சின்னதாக காயை வெட்டிட்டு அது மேலே விட்டு சாப்பிட்டு தப்பே கிடையாது. காய்கறியில் வந்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒருத்தர் சொன்னப்போ சுண்டல் வந்து சொன்னேன், எப்படி சார் காலைல இட்லி சாப்பிடும், நீங்கள் சுண்டலை பொங்கலாக நினச்சி அது மேலே சாம்பாரை விட்டு சாப்பிடுங்க சரியாக இருக்கும், நான் அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம மைண்டு மேக்கப் வந்து எதுலையாவது சாம்பாரை ஊற்றுனா தான் அதில் வந்து ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து யூ கேன் மேக் நல்ல வெண்ணெய் முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு மேலே சாம்பார் விட்டுங்க, அப்புறம் ரசம் விட்டு சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஏன்னா ரைஸ் தான் அங்கே பெரிய வில்லனாக பார்க்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒயிட் ரைஸ், எல்லா ரைஸும் இல்லை, வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய அரிசி தான் பிரச்சனை. ஸோ அப்போது நம்ம நிறைய காய்கறி, நிறைய காய்கறியும் குறைவான தானியங்கள், அந்த குறைவான தானியங்களை சிறுதானியங்கள் எடுங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து தென்னையரிசியோ வரகோ கம்போ சோளமோ அரிசியாக எடுத்தால் நல்ல கருப்பரிசியில் காட்டியான அரிசி, கருங்குருவை, கருங்குருவை வெள்ளையாக இருக்கும் ஆனால் பேர் தான் கருங்குருவை அரிசி, அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி, அது மாதிரி ஒரு கலர்டு ரைஸ். ஸோ வீட்டில் நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு 10 கிலோ பை வாங்கிட்டு போகாதீங்க. வெள்ளை அரிசி வந்து எங்கள் சோனா முசிறி ஒயிட் பொன்னி சம்பான்னு வாங்காதீங்க. நீங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகும்போது இப்போ எல்லா கடைகள்லையுமே பெரும்பாலும் வச்சுருக்காங்க, அதில் வந்து ஒரு 1 கிலோ வரகரிசி வாங்கிக்கலாம், 1 கிலோ வந்து மாப்பிள்ளை சம்பா வாங்கிப்போம், 1 கிலோ கவுனி அரிசி வாங்குவோம், 5 கிலோவை 5 வெரைட்டியாக வாங்குங்க. எல்லோரும் பழகலாம் வீட்டில், நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் மக்கள், வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப அடம்பிடிப்பாங்கன்னு நினைக்காங்க, அவங்க நம்மளோட சமத்து, நீ நல்லா மெலிஞ்சிருப்படா சீரோ சைஸ் இடுப்பு கிடைக்கும்னு சொல்லுங்க, ஆ சரிங்க சாப்பிட வச்சிடும். ஸோ எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கான இன்ஹிபிஷன் பெருசாக இருக்கிறதாக நமக்கு தான் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள விட. ஸோ அதனால் நம்ம வந்து முடிந்த வரைக்கும் இந்த கலர்டு ரைஸஸ், அதுவும் நம்ம நாட்டு ரகங்கள், பாலிஷ் பண்ணாத விஷயம் குறைவாக எடுத்துக்கும். இதையும் வந்து நிறையா போட்டு இதில் வந்து பிரியாணி போட்டு சாப்பிட்டு அப்படி சாப்பிட வேண்டாம், நம்ம குறைவான அளவில் அதை வச்சுப்போம், காய்கறியை நிறையா வச்சுப்போம். இந்த மாதிரியான உணவு 100% நமக்கு வந்து இதய நோய்களுக்கும் புற்றுநோய்க்குமே, எப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கோ ஒரு மீலில், நம்மளுடைய சர்க்கரை வேகமாக போன, சர்க்கரை தான் ஃபியூவல், நம்ம உடம்புடைய பேசிக் ஃபியூவல் அதுதான். அப்போ சர்க்கரையை வேகமாக அள்ளி அள்ளி போட்டோம்னா நம்ம நார்மல் செல்லை விட கேன்சர் செல் வேகமாக எடுத்து வளரும். வேகமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நடக்கக்கூடிய டேமேஜஸ் எல்லாம் அந்த அதிகபட்ச வேகமான குளுக்கோஸில் நடக்கும். இன்னொன்று, அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க, ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு ஒன்றும் வரலையேங்கிற கேள்வி அடிக்கடி வருது. சார் நீங்கள் இவ்வளோ சொல்லுங்க, அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் சோறை அப்படி குமிச்சு போட்டு ராஜ்கிரன் மாதிரி நடுவில் நல்லி எலும்புலாம் வச்சு அப்படி கவலமாக உருட்டி சாப்பிடுவார் சார் சொல்லுவோம். ஆனால் நம்ம தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நம்ம தாத்தா இருந்தப்போ இருந்த நகரம் வேறு, உங்கள் தாத்தாவின் மனம் வேறு, நம்ம எல்லாமே நம்ம மனம் மாறிடுச்சு, நம்ம சூழல் மாறிடுச்சு, நம்ம ஊர் மாறிடுச்சு. அப்போ நம்ம மட்டும் தாத்தா மாதிரியே சாப்பிடணும்னு நினச்சா நடக்காது, அதுக்கேற்ற மாதிரி நான் மாறித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில்.